ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லாம் சொந்தம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலை இசையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணன் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. கொரோனா நம்ம எல்லாருக்கூடையும் பரவிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டிஸ்டன்ஸோடு இருப்போம். பி சேஃப், ஸ்டே சேஃப், ஸ்டேட் ஹோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கே சுகாதாரத்துறை அமைச்சராக ஒரு பொறுப்பை கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருக்கு அந்த பொசிஷனை கொடுத்துருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக சூப்பராக அவருடைய ஒர்க்கை பண்ணியிருப்பார். ஏன் அவரை மட்டும் சூஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் ஒரு மருத்துவராக, ஒரு மருத்துவத்துறையுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் என்ன பண்ணார் அப்படின்ற கேள்விகள் பலர் கேளலாம். பின்னாடி போய் அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்று அவர் பண்ண விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாதாரண மக்கள் ஏதாவது அடிபட்டால் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக முடியாமல் பல உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தபோது அந்த உயிர்களை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 108 கொண்டுட்டு வந்தார். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இளைஞர்களும் அதிகமாக இந்தியாவில் குடித்து தான் கெட்டு போகிறாங்க, புகைப்பிடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதிராக எல்லா ட்ரிங்க் பாட்டில்ஸ்லேயும் இல்லை சிகரெட்ஸ்லேயும் இல்லை பீடி இல்லை வாட் எவர் ஏதோ அந்த மாதிரி புகையிலை விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாசகங்கள் அமைஞ்சிருக்கும். இது மட்டும் கிடையாது, சினிமாக்களில் சினிமாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் வச்சா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசகங்கள் போட்டே ஆகணும். இது சட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்தார். யார்? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இதையெல்லாம் தாண்டி வட இந்தியாவில் ஜிப்மர் மருத்துவமனை இருக்குது டெல்லியில், அதோடைய எல்லா டெக்னாலஜியும் சவுத் இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையை கொண்டுட்டு வந்தார். இப்படி அவருடைய மருத்துவத்துறையிலிருந்து சுகாதாரத்துறை அமைச்சராக ஒரு பொலிட்டிஷியன் அவர் பக்காவான விஷயங்களாக பண்ணியிருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு மத்திய அரசாங்கம் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். என்னுடைய இன்டென்ஷன் அதுதான். அவர் என்னுடைய ஜாதிக்காரர் அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு சாதாரண மக்களாக இருந்து இந்த மருத்துவத்துறைக்கு என்ன பண்ணார், இந்த நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு யோசிக்கும் போது பல விஷயங்களை பண்ணியிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை இக்னோர் பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம். ஏன்னு தெரியல, அவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு தெரியல. நாட்டு மக்களுடைய நலன் முக்கியமாக அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஆல்ரெடி சர்வ் பண்ண ஒரு நல்ல பொலிட்டிஷியனை சுகாதாரத்துறைக்கு போட்டிருந்தா கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பல ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கிறாரு இந்த கொரோனா பேண்டமிக்கில், பல விஷயங்களை முன்னெடுத்துட்டுருக்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அவரை யூஸ் பண்ண தவற விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் செம்ம அழகாக பண்ணியிருப்பார், செம்ம சூப்பராக பண்ணியிருப்பார். சாதாரண மக்களுக்கு பல விதமான விஷயங்களை சுகாதாரத்துறையில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்கலாம். அதை மத்திய அரசாங்கம் வேணும்னு நிராகரித்தாங்களா இல்லை வேண்டாம்னு நிராகரித்தாங்களான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வருந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம், அந்த பெரும்பான்மை சமூகத்தில் அட்லீஸ்ட் நல்ல பொலிட்டிஷியன்ஸ், நல்ல டேலண்டட் பொலிட்டிஷியனாக இருக்கிற அன்புமணி ராமதாஸை ஒரு சுகாதாரத்துறைக்கு மீண்டும் அமைச்சராக கொடுத்துருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய இன்டென்ஷன். ஜாதியவாதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து யோசித்து பார்த்தாலும் சுகாதாரத்துறையில் அவர் அமைச்சராக இருந்தபோது பல நல்ல விஷயங்களை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அடிபட்டோம் அப்படின்னா 108 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறோம், அவங்க தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க சாதாரண மக்களுக்கு. அதனால் இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம் மத்திய அரசாங்கம், வேணுனே நிராகரிச்சிருந்தா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு, ஏன் அவருக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்துருந்தா பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்க போகிறார். கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அது தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி ஏன் இக்னோர் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. வேணும்னு இக்னோர் பண்ணாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய மிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சி.
அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அடுத்தடுத்த தேர்தல்களில் வன்னியர்களுடைய எதிர்ப்பு சம்பாதிக்குமா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்கும். ஏன்னா தமிழகத்துடைய மிக பெரும்பான்மை சுமகம் வன்னியர்கள். வன்னியர்களை இக்னோர் பண்ணி மினிஸ்ட்ரி கொடுக்கறது இந்த நாட்டுடைய சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சமூக நீதி அப்படின்னா எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுடைய வழிகளையும் பேசுகிற அந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படி ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய எந்த ஒரு பிரதிபலிப்பும் பாரதிய ஜனதா பார்ட்டியில் பெருசாக இல்லை, முக்கியமாக தமிழகத்தை சொல்லும்போது. அது ஏன் வேணுன்ட்டு இக்னோர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ வேணுன்ட்டு பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிஜேபி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுடைய மத்தியில் பெரிய அளவுக்கு வளர முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இன்டென்ஷன் இது. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிற மற்றவங்களும் என் மேலே கோவப்பட்டுக்க வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு வன்னியராக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம், வன்னியர்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம் மத்திய அரசாங்கம், ஆனால் வேணுன்ட்டு இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கவர்னர் பதவி கிடையாது பாரதிய ஜனதா பார்ட்டியில், எந்த ஒரு தலைவர் பதவி கிடையாது, துணைத்தலைவர் பதவி கிடையாது, பெரிய அளவுக்கு வன்னியர்களை கண்டுகிறதே கிடையாது பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ அது ஏன்னு தெரியல. இது தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வன்னியர்களும் பிஜேபியை ஆதரிக்கிற அந்த கரங்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக குறையும். ஏன் நானே ஒன்ஸ் அப்போ டைம் வந்து பார்த்தோன்னா மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னரில் வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது, அவங்கள சப்போர்ட் பண்ணலாமா வேணாம்ன்ற யோசனைக்குள்ளே வந்துடுது. கண்டிப்பாக ஒரு வன்னியரை ஃப்யூச்சரில், ஒரு வன்னியரும் கிடையாது, வன்னியருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சமூக நிதி பேஸ் பண்ணி கேபினட் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பார். ஸோ அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், எதுவுமே கொடுக்கல. ஸோ சின்ன வருத்தம் பிஜேபி மேலே. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வணிய பெருங்குளம், வாழ்க வளர்க வணிய குலசத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிய குலசத்திரி சமூகத்துடைய ஒழுக்கம். ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அரசியல் நிலைப்பாட்டில் ஒழுக்கமாக இருப்போம், ஒழுக்கமாக வாழ்வோம், ஒழுக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். சட்டா, பாய் பாய். மாற்றம் முன்னேற்றத்தின் விதை, எதிர்காலத்தின் நம்பிக்கை. மாற்றம் நமது செயலால் வரும், நமது அன்பால் வரும். சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.